அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர். நாம் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். திருமண தடைக்கு உள்ள ஒரு ஜாதகம் இது. இப்போ பாரம்பரிய ஜாதகத்திற்கும் இந்த ஏஎல்பி ஜாதகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை விட எந்த விதத்தில் ஏஎல்பி ஜோதிடம் மாறுபட்டதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்திற்கு ஏழாம் இடம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்ங்கும் போது பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை உடனே பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்திற்கு ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கா, எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கா, பன்னிரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி சுத்தமாக இருந்தால் அது சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் இந்த பிறப்பு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல யாரும் கிடையாது, எட்டாம் இடத்துலையும் யாரும் கிடையாது, பன்னிரெண்டாம் இடத்துலையும் யாரும் கிடையாது. அப்போ இது வந்து சுத்த ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகருக்கு வயது 28 வயது ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலை. ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னா, இன்றைக்கி இந்த 28 வயதுக்குரிய லக்னமாக ஏழ்பி லக்னம் மகர லக்னம் போய்கிட்டிருக்கு. இந்த மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி யார்? சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார். இந்த மகர லக்னத்திற்கு திருமணத்தில் தடை தாமதங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் சூரியன் சனி செவ்வாய்க்கேது நாலு கிரகங்கள் லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கு. இந்த சனி யாரோட சேர்ந்தாலும் இங்கே தடைகளை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே விதி இங்கேயும் பொருந்துதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இங்கே லக்னாதிபதி செவ்வாய் அங்கே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும், இங்கே லக்னாதிபதி சனி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த லக்னாதிபதி அட்டமாதிபதியோட சேரலை, இங்கே லக்னாதிபதி அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்கார். அப்போ தடைக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? லக்னாதிபதி அட்டமாதிபதியுடன் சேரும்போது கடுமையான தோஷத்தை உருவாக்குது. இங்கே லக்னாதிபதி சனி அட்டமாதிபதி சூரியன், சூரியனும் சனியும் இணைஞ்சு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஜாதகத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சூரியன் சனி செவ்வாய் கேதுனால திருமணத்தில் நிறைய தடைகளும் தாமதங்களும் ஏற்படுது. இந்த லக்னம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லக்னம் ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த லக்னம் தொடக்கமாகும். இந்த லக்னம் வரும்போதும் அங்கே திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் சொல்லலாம். ஏழாம் அதிபதி, இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ரெண்டாம் இடத்துல, இந்த லக்னத்திற்கு இப்போ வரும்போது கும்ப லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்துல. இப்போ அடுத்தடுத்த இந்த லக்னம் வந்திருக்கும் போது, இது சின்ன வயசு தான் அவங்களுக்கு, ஆனால் இந்த லக்னத்துலேயே நம்ம ஏழாம் அதிபதி பார்க்கலாம். ஏழாம் அதிபதியான புதன் மூன்றாம் இடத்துல, அப்போ இந்த லக்னம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த லக்னமும் இந்த லக்னமும் வரும்போது ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஏழுக்கு அது அட்டமஸ்தானமாக மாறும். ஏழுக்கு அட்டமஸ்தானம் அப்படிங்கும்போது திருமண வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும். சரி, இப்போ அடுத்த லக்னம் வரும்போது இவங்களுக்கு கூடுதலான சில பிரச்சனைகளும் இருக்குது. என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதில்லை. அதே போல் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாயின் உஷ்ண கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால அந்த பொண்ணை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதனாலேயே குடும்பத்தில் பல நெருக்கடிகளும் சிக்கல்களும் இருக்கும். திருமணம் ஆகிறதுலேயே இங்கே பிரச்சனை, மீறி திருமணம் ஆனாலும் அங்கே திருமணத்தில் குடும்பத்தில் ஒத்து போகாத சூழ்நிலைகளை கொடுக்குது. அப்போ இப்படிப்பட்ட பெண் ஜாதகம் நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு அட்சயலக்ன பத்ததி ஜோதிடர்களாக நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகரனுடைய நிலை திருமண வாழ்க்கையினுடைய தன்மைகள் சிறப்பாக இல்லை, அதனால் இங்கே பொறுத்து போகிறது யார், விட்டு கொடுத்து போகிறது யார், எதிர்பார்ப்பு இல்லாத வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஏழாம் அதிபதி இந்த இங்கே இருக்கும்போதும் ஏழாம் அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்துல, ஏழுக்கு எட்டாம் இடத்துல எதிர்பார்க்குற மாதிரியான வரன் அமையாது. இங்கே இருக்கும்போதும் ஏழாம் அதிபதி ஏழுக்கு எட்டாம் இடத்துல எதிர்பார்க்குற மாதிரியான வரன் அமையாது. அப்போது வரன் சார்ந்த மணமகன் சார்ந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வரன் பாருங்கள். உங்களுடைய ஸ்டேட்டஸை குறைச்சிக்கோங்க. ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்தில் வீடு இருந்தால் வேலை இருக்காது, வேலை இருந்தால் வீடு இருக்காது, இந்த மாதிரி பையனுடைய அமைப்பில் ஏதாவது குறையுள்ள ஒரு வரனாக தேர்ந்தெடுத்து இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யுங்க. திருமணத்திற்கு அப்புறமும் இந்த பெண் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுத்து போகுதோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு சிறப்பாக இருக்கும். பொறுத்து போகலை அப்படின்னா இந்த பொண்ணுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொன்னோம்.
அதனால் இப்போ அவங்க அந்த பொண்ணுக்கு திருமணத்திற்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லாத வரனை பார்ப்பதற்கு தயாரான நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, அவங்களுடைய உள்ள நிலைகளை விளக்கி சொல்லி அவங்கள அதுக்கு தயார்படுத்த வேண்டும். உங்களுடைய நிலை இதுதான், அதுக்கு மாறாக அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை வரும், சூப்பராக மாப்பிள்ளை வரும், ஜாதகம் சுத்த ஜாதகம், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த பிரச்சனைக்குரிய மன வாழ்க்கை தான். எப்போ கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்தி கொடுங்க. அது இல்லாமல் இந்த பிரச்சனையே தொழிலாக கொண்ட மாப்பிள்ளை அமைஞ்சதுன்னா இந்த ஜாதகருக்கு ரொம்ப விசேஷம். டாக்டராகவோ வக்கீலாகவோ போலீஸாகவோ அல்லது இன்சூரன்ஸ் ஏஜென்சியாகவோ அல்லது ஐடி ஃபீல்டுலேயோ இருக்கக்கூடிய மணமகன் அமைஞ்சார் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகளுடைய நிலைகளை தெரிஞ்சு நம்ம அதுக்குள்ள பரிகாரங்களை தேடும்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை நிறைய சந்திக்க முடியும். இதே அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த ஜோதிடம் வகுப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜோதிட வகுப்பில் இணையணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.